திரு ரஜினிகாந்த் பேசிய வரலாறு உண்மையா அல்லது வரலாற்றை திரித்து கூறிவிட்டாரா இல்லை வந்து மேம்போக்காக பேசிவிட்டாரா ரஜினிகாந்த் திராவிடர் கழகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடுத்த அவதூறு வழக்கில் ஆஜராகி நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டார்கள் அப்படி எதுவும் அவர்கள் நாங்கள் செய்யவில்லை என்று அவர்களே மன்னிப்பு கேட்டிருக்கிறார்கள் என்பதுதான் திராவிடர் கழகத்தினர் கொடுத்த விளக்கம் எனக்கு தெரிந்த ரஜினிகாந்த் அவர்களுடைய உருவ பொம்மை என்பது கடந்த தொண்ணூற்றி ஆறில் அவர் நான் அரசியலுக்கு வருவது அரசியலுக்கு வருவேன் வரமாட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருந்த இந்த கடந்த இருபத்தி நான்கு ஆண்டு காலத்தில் ரஜினிகாந்த் அவர்களுடைய உருவ பொம்மையை வந்து கொளுத்துவது என்பது நான் கேள்விப்பட்டவரையில் முதன்முறையாக நடந்திருக்கிறது அந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்ததாக முதலில் துக்ளக்கில் மட்டும்தான் செய்தி வந்தது வேற யாருக்கும் அந்த செய்தியை போடக்கூடிய துணிச்சல் இல்லை என்று சொன்ன ரஜினிகாந்த் அவர்கள் இன்றைக்கு அந்த துக்ளக் பத்திரிகையை எடுத்துக்காட்டாமல் வேறொரு பத்திரிகையை வந்து மக்களோட அன்றாட பிரச்சனைகளை பாதிக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் இருக்கையில் அதையெல்லாம் தொடாத ரஜினிகாந்த் அவர்கள் நாற்பத்தெட்டு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு சம்பவத்தை அவரே மக்கள் மன்றத்தில் வைத்துவிட்டு அதற்கு எதிர்வினை வரும் பொழுது இது வந்து மறுக்க வேண்டிய விஷயம் கிடையாது மறக்க வேண்டிய விஷயம் என்று சொல்லுவதன் பொருள் என்னன்னு எனக்கு புரியல நாற்பத்தெட்டு ஆண்டுகளுக்கு முன்னால அந்த மாதிரி ஒன்னு வந்திருந்ததுன்னா அதை எடுத்தே ரஜினிகாந்த் காட்டலாம் ஏன்னா நான் சொல்கிறேன் துக்ளக் பத்திரிகை ஐம்பது ஆண்டுகள் வந்த அத்தனை இதழ்களும் துக்ளக் அலுவலகத்தில் இன்று இருக்கிறது அவர்களிடம் இருக்கிறது திரு சோ ராமசாமி அவர்களுக்கு நெருக்கமான அவருடைய சில பத்திரிகையாளர் நண்பர்களிடம் அந்த இதழ்கள் இருக்கின்றன இவர்கள் எல்லாரையும் விட வீரமணியிடம் இருக்கிறது எல்லாரும் அமைதியாக இருந்தாங்க அன்றைக்கு வந்து அவரோட வார்த்தையில் வந்து அவர் ராமச்சந்திரமூர்த்தி சீதா பிராட்டியார் படங்களை பெரியாரோட ஊர்வலத்தில் சிற்பால் அடித்தாங்க அதை கலைஞர் வந்து முதலமைச்சராக இருந்த கலைஞர் வந்து கைகொட்டி சபாஷ்னு சிரிச்சாரு அந்த செய்தியை எல்லா பத்திரிகைகளும் வெளியிட அஞ்சிய போய் துணிச்சு துணிச்சலுடன் அதை வெளியிட்டவர் துக்ளக் சோ துக்ளக்கில் வந்திருக்குன்னு ரஜினிகாந்த் சொல்கிறார் இதுதான் கிரக்ஸ் ஒட்டுமொத்த திமுகவினரும் யாருமே இதை பற்றி பேச மாட்டேன்றாங்க ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்ச இந்த இஷ் இதில் இஷ்யூவே வந்து ரஜினிகாந்த் அவர்கள் டார்கெட் பண்ணுறது பெரியாரை எல்ல நான் நினைக்கிறேன் இந்த கருத்தை சொல்கிறதுக்கு ரஜினிகாந்துக்கு உரிமை இருக்குது அந்த உரிமையை நான் மறுக்கல ஆனால் அவர் சொல்லுவது வந்து ஒரு அரைவே கட்டுத்தனமான ஒரு கருத்து நான் பார்க்கணும் எப்படின்னு கேட்டிங்கன்னா முரசொலியை கையில் வச்சுருந்தா திமுக காரன்றது தவறான ஒரு கருத்து என்ன சொல்லப்போனால் திமுக காரர்கள் பலர் முரசொலி படிக்கிறதை நிறுத்திட்டாங்க அவர் இப்படி சொல்லுகிறார் கமல் படத்தை பார்க்கக்கூடிய ஒருவர் அறிவாளி ரஜினிகாந்த் படத்தை பார்க்கக்கூடிய ஒருவர் ரஜினி ரசிகன் என்று சொன்னால் ரஜினியோ ரஜினி ரசிகர்களும் சும்மா இருந்துவிடுவார்களா பெரியார் கொள்கைகளிலேருந்து திமுக விலகுகிறதா இல்லை ரஜினியை பார்த்து பயப்படுறாங்களா பெரியார் கொள்கைல இருந்து விலைக்கு வந்துட்டாங்கன்னா நாற்பத்தி ஒன்பதுல கட்சி ஆரம்பித்தப்பயே வந்து அவங்க பெரியாருடைய அந்த நாத்திகை கொள்கையிலேருந்து வெளியில் வந்துட்டாங்க திமுக ஆமா சிஏஎல் உங்கள் பதில் என்னார் சில உங்கள் பதில் என்ன சொல்லுங்க உங்கள் சாண்ட் சொல்லுங்கள் இல்லை நான் கட்சி ஆரம்பிக்கல சாண்ட் சொல்ல மாட்டேன் அப்போ சொல்ல முடியாது தனக்கு வசதியான விஷயங்களில் க கருத்தை சொல்லிட்டு போயிடுறது நெருக்கடியான விஷயங்களில் வந்து கட்சி ஆரம்பிக்கணும் இந்த பரமபத விளையாட்டில் வந்து இந்த உள்ளே வெளியே விளையாட்டில் வந்து அவருடைய குடும்பாவை அவருடைய உருவ பொம்மை கொளுத்தப்படுவது ஐ திங்க் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் நினைக்கிறேன் இதெல்லாம் அவர் ஏதோ ஒரு விதத்தில் பாதிச்சு தான் வீட்டு வாசலுக்கு தெருவில் வந்து அவர் பிரெஸை பார்த்து பேட்டி கொடுக்குறாரு பேட்டி கொடுக்கும்போது இன்னும் பார்த்தா விஷயத்து போயிட்டார் இன்னும் அடுத்த நாலு நாளைக்கு மீடியாவை தான் டிஸ்கஸ் பண்ணோம் தமிழ்நாடு நான் அறிந்த வரையில் அவங்களோட ரேடாரில் இல்லை வேற கலைஞரை சொல்றாரு உங்கள் வருகையால் ஒரு மோகன முராரியாகி போனது அப்படின்னு அனுபவம் தொண்ணூத்தி ஒண்ணுல பொருளாதார சீர்திருத்தங்களை டாக்டர் மன்மோகன் சிங் அறிவித்த இந்தியாவோட ஆளு நம்ம சொல்றோம் அவர்கள் வந்து அதுல ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் மூத்த பத்திரிக்கையாளர் மணி பார்வையில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு திருமணி மணி அவர்களிடம் பேசவிருப்பது துக்லக் விழாவில் திரு ரஜினிகாந்த் அவர்கள் பேசிய இன்றைக்கும் இப்பொழுது நாம் பேசிக் கொண்டிருக்கிற இந்த நொடியும் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் சேலத்தில் நடந்த பேரணியில் கடவுள்களை வந்து நிர்வாண அதாவது திராவிடர் கழகம் நடத்திய அந்த பேரணி ஊர்வலத்தில் வந்து இந்து கடவுள்கள் நிர்வாணங்களா கொண்டு போனதா புகைப்படங்கள் கொண்டு போனதா திரு ரஜினிகாந்த் சொல்றாரு அதை துக்ளக் செய்தி வெளியிட்டது அப்படின்னு துக்ளக் விழாவில் பாராட்டி பேசுறாரு இப்போ நம்ம திரு மணி அவர்களிடம் பேச இருக்கிற சமயத்தில் திரு ரஜினிகாந்த் பேசியிருக்காரு அதை நாம் மறுக்க வேண்டிய சம்பவம் கிடையாது மறக்க வேண்டிய சம்பவம்னு திரு ரஜினிகாந்த் இப்ப பேசுறாரு திரு ரஜினிகாந்த் அவர்கள் அந்த சம்பவத்தை இப்பொழுது குறிப்போட காரணம் என்ன துக்ளக் விழாவில் ஏன் கையில் எடுத்தாரு பிளஸ் ரஜினிகாந்த் இதை மறக்கணும்னு சொல்றாரு அவரே பேசிட்டு இதை மறக்கணும்னு இப்ப சொல்றது காரணம் என்ன பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன திரு மணி அவர்களிடம் கேட்டு பெறுவோம் வணக்கம் திரு மணி சார் வணக்கம் சார் திரு ரஜினிகாந்த் சற்று முன் பத்திரிகையாளர்களை சந்திச்சிருக்காரு இந்த ஆண்டு விழாவில் பெரியாரை பற்றி அவர் பேசின விஷயங்கள் அதாவது சேலத்தில் நடந்த பேரணியில் வந்து இந்து கடவுள்கள் நிர்வாண புகைப்படங்கள் கொண்டு போனதாகவும் செருப்பால் அடிக்கப்பட்டதாக காட்சிகள்லாம் விழாவில் திரு ரஜினிகாந்த் பேசுகிறார் இப்போ வந்து நம்ம வந்து அதை வந்து மறக்க வேண்டிய சம்பவங்கள் அதை வந்து நான் வந்து மறுக்க முடியாது மன்னிப்பும் கேட்க முடியாது வருத்தமும் தெரிவிக்க முடியாது அப்படின்னு ரஜினிகாந்த் சொல்றாரு துக்ளக் பத்திரிகை இதை செய்தியா வெளியிட்டதுன்னு திரு ரஜினிகாந்த் அன்னைக்கு பேசினாரு இன்னைக்கு அவுட்லுக் பத்திரிகை செய்திகளை மேற்கோள் காட்டி பேசுறாரு இதற்கான எதிர்வினைகள் இப்போ வந்து கொண்டே இருக்கிறது திரு மணிசர் பார்வையில் திரு ரஜினிகாந்த் பேசிய வரலாறு உண்மையா அல்லது வரலாற்றை திரித்து கூறிவிட்டாரா இல்லை வந்து மேம்போக்காக பேசிவிட்டாரா ரஜினிகாந்த் சார் இதை நான் எப்படி பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா ரஜினிகாந்த் என்பவர் ஒரு மிகப்பெரிய ஒரு திரைப்பட நடிகர் உண்மையிலே அவர் ஒரு சூப்பர் ஸ்டார் தமிழ் சினிமாவில் அதிலெல்லாம் மாற்று கருத்து இருக்க முடியாது தான் நான் நினைக்கிறேன் எனக்கு ரஜினியை பிடிக்குது உங்களுக்கு ரஜினியை பிடிக்கல எனக்கு ரஜினியை பிடிக்கல உங்களுக்கு பிடிக்குது இதெல்லாம் விஷயம் கிடையாது ரஜினிகாந்த் இன்று ஒரு தமிழ் சினிமாவோட சூப்பர் ஸ்டார் அகில இந்திய அளவில் வந்து மிகவும் பிரபல்யமான ஒரு நடிகர்களுள் அவர் அவர் ஒருவர் எழுபது வயதாகும் ரஜினிகாந்த் இன்று கிட்டத்தட்ட எழுபதை தொட்டு கொண்டிருக்கும் ரஜினிகாந்த் அவர்களுடைய படம் சில வாரங்களுக்கு முன்பு சீனாவில் வெளியாகி நாற்பது கோடி ரூபாய் வசூலை தொட்டிருக்கிறது ரஜினிகாந்த் அவர்களுக்கான ரசிகர்கள் என்பவர்கள் சீனா குறிப்பாக ஜப்பான் போன்ற நாடுகளின் கூட இருக்கிறார்கள் இதையெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா எழுபது வயதை தொடக்கூடிய ஒரு மனிதர் வந்து சினிமாவில் இவ்வளவு தூரம் சாதிப்பது என்பது ஆச்சரியமான விஷயம்தான் பிரச்சனை இப்போ எங்கே வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா அவருடைய திரைப்பணிகள் சம்மந்தமாக யாரும் பேசலை அது சினிமான்ட்டு எல்லோரும் கடந்து போயிடுறோம் அந்த படங்களுடைய மெரிட்ஸையோ அந்த படங்களுடைய கல்ச்சுரல் இம்பாக்டையோ பற்றி நம்ம இப்போ பேச வேண்டாம் அதற்கான தேவையும் இன்றைக்கி இல்லை நான் நினைக்கிறேன் தேவை இருக்கிறது ஆனால் நான் பேச வேண்டாம் என்று நான் நினைக்கிறேன் இஷ்யூ எப்போ வருதுன்னா கடந்த பதினைந்தாம் தேதி ஜனவரி பதினைந்த பதினான்காம் பதினான்காம் தேதி துக்ளக்கு பத்திரிகையின் ஐம்பதாவது ஆண்டு விழாவில் ரஜினிகாந்த் அவர்கள் சிறப்பு விருந்தினராக பேசினார் அதில் வந்து நம்முடைய குடியரசு தலைவர் வெங்கையா நாயுடு அவர்களும் கலந்து கொண்டார் அங்கே ரஜினிகாந்த் அவர்கள் பேசிய ஒரு சர்ச்சைக்குரிய பேச்சு என்பது என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு சேலத்தில் திராவிடர் கழகம் பெரியார் அவர்கள் உயிருடன் இருக்கும் பொழுது ஒரு மாநாடு நடத்தியது அதில் வந்து ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியும் சீதா பிராட்டியாரையும் யாரையும் அவர் சொன்ன வார்த்தைகள் அவர்களுடைய படங்கள் வந்து நிர்வாணமாக கொண்டு வரப்பட்டன படங்கள் அதற்கு இப்போ திராவிடர் கழகத்தினர் வந்து செர்பால் அடித்தார்கள் என்று ரஜினிகாந்த் அவர்கள் அந்த கூட்டத்தில் பேசினார் இது குறித்து வந்து அன்று எந்த பத்திரிகைகளும் செய்தி வெளியிடாத போது தைரியமாக செய்தி வெளியிட்ட ஒரே பத்திரிகை துக்ளக் அப்படி என்று ரஜினிகாந்த் பேசினார் இதுதான் என்று சர்ச்சைக்காகி இருக்கிறது என்ன நடந்தது என்றால் அதன் பிறகு அவர் பேசிய அடுத்த நாளே இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பெரியார் திராவிடர் கழகம் திராவிடர் கழகம் உள்ளிட்ட அமைப்புகள்லருந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து அந்த சம்பவம் எப்படி நடந்ததுன்னா ஊர்வலம் நடந்தது உண்மை பெரியார் அவர்கள் முதல்ல ஒரு வண்டியில் போயிட்டு இருந்தார் பின்னால் வந்த வண்டியில் வந்து ராமர் படத்தையும் சீதை படத்தையும் படங்களாக கொண்டு வந்தார்கள் ஆனால் நிர்வாண படங்களாக கொண்டு வரவில்லை ஊர்வலத்தில் வந்த ஒருவர் இந்த ஊர் செருப்பை எடுத்து ஊர்வலத்தை பார்த்து கொண்டிருந்த ஒருவர் செருப்பை எடுத்து எடுத்து வீசினார் அது பெரியார் போன வண்டியை தாண்டி பின்னால் வந்த வண்டியில் விழுந்தது செருப்பு வந்தது வந்துடுச்சுன்னா அவர்கள் எடுத்து ராமர் சீதை படங்களை அடித்தார்கள் தொண்டர்கள் என்று செய்தி என்பதுதான் உண்மை பெரியார் இது வந்து திராவிடர் கழகத்தினர் கொடுக்கக்கூடிய டிஃபென்ஸ் பெரியார் படங்கள் ராமர் ஸ்ரீராமர் படத்தையோ சுசீதா பிராட்டியார் படத்தையோ நிர்வாணமாக எடுத்துகிட்டு வரல படமாக தான் எடுத்துகிட்டு வந்தாங்க பெரியார் வந்த வாகனத்திற்கு பின் வாகனத்தில் வந்தது கூட்டத்தில் பார்த்து கொண்டிருந்த ஒரு செருப்பை எடுத்து அடித்தார் அந்த செருப்பை பிடித்து அடித்து விட்டார்கள் அது ராம ராமர் சீத்தை படங்களை அதான் அடிப்போம் என்று தொண்டர்கள் அடித்தார்கள் தான் உண்மை நாங்களே செருப்பை எடுத்து அடிக்கவில்லை நிர்வாணமாக நாங்கள் படங்களையும் கொண்டு வரவில்லை என்பது திராவிடர் கழகத்தினருடைய எதிர்வினை இதற்கு வலு சேர்க்கும் மதத்தில் அவர்கள் சொன்ன இன்னொரு பாயிண்ட் என்னென்னா அது ரொம்ப முக்கியமானது இந்த செய்தியை அதாவது பெரியாரே வந்து ராமர் படங்களை சீதை பிராட்டி படங்களை வந்து செருப்பால் அடித்தார் என்பது த என்ற செய்தியை வெளியிட்ட ஹிந்து பத்திரிகையின் அன்றைய ஆசிரியரும் இன்னொரு முக்கியஸ்தரும் வந்து திராவிடர் கழகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடுத்த அவதூறு வழக்கில் ஆஜராகி நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டார்கள் அப்படி எதுவும் அவர்கள் நாங்கள் செய்யவில்லை என்று அவர்களே மன்னிப்பு கேட்டிருக்கிறார்கள் என்பதுதான் திராவிடர் கழகத்தினர் கொடுத்த விளக்கம் இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா பதினாலாம் தேதி இந்த சம்பவம் நடந்தது அதன் பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த மூன்று நான்கு நாட்களாக வந்து பெரியார் திராவிடர் கழகம் வேறு இன்னொரு அமைப்பு இவர்களெல்லாம் வந்து தமிழகம் முழுவதும் ஏழு எட்டு காவல் நிலையங்களில் புகார் மனுக்களை ரஜினிகாந்த் அவர்கள் பெரியாரையை திராவிடர் கழகத்தை இழிவுப்படுத்தி விட்டார்கள் என்று சொல்லி ஏழு எட்டு இடங்களில் காவல்துறையில் புகார்களை அளித்திருக்கிறார்கள் கோவையில் கொடுத்திருக்கிறார்கள் சென்னையில் ஒரு காவல் நிலையத்தில் ஐசோஸ் போலீஸ் ஸ்டேஷன் என்று நினைக்கிறேன் ஆமாம் சப்ஜெக்டிவ் கரெக்ஷன் அங்கேயும் கொடுத்துருக்காங்க இது இந்த இந்த பிரச்சனை இப்படி ஓடிட்டு இருக்கும்போது நேற்றைக்கு ஐ திங்க் கோவையில் வந்து முதன்முறையாக வந்து ரஜினிகாந்த் அவர்களுடைய உருவ பொம்மை கொடும்பாவி எரிக்கப்பட்ட எஃப்இஜி உருவ பொம்மை எரிக்கப்பட்டிருக்கிறது எனக்கு தெரிந்த ரஜினிகாந்த் அவர்களுடைய உருவ பொம்மை என்பது கடந்த தொண்ணூற்றி ஆறில் அவர் நான் அரசியலுக்கு வருவது உரு அரசியலுக்கு வருவேன் வரமாட்டேன் என்று சொல்லி கொண்டிருந்த இந்த கடந்த இருபத்தி நான்கு ஆண்டு காலத்தில் ரஜினிகாந்த் அவர்களுடைய உருவ பொம்மையை வந்து செரு கொளுத்துவது என்பது நான் வரையில் முதன்முறையாக நடந்திருக்கிறது ஆகவே இந்த பின்புலத்தில் பார்க்கும்போது இன்றைக்கு திடீரென்று அழைக்கப்பட்ட ஒரு பத்திரிகால் பத்திரிகையாளர் சந்திப்பில் ஐ திங்க் சென்னையில் அவருடைய வீட்டு வாசல் நடந்த பத்திரிகாளர் சந்திப்பில் ரஜினிகாந்த் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் ரஜினிகாந்த் இந்த சம்பவத்திற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கோரிக்கைகள் வந்து கொண்டிருக்கின்றன ரஜினி என்ன சொல்லுகிறார் இந்த சம்பவம் நடந்தது உண்மை இதை வந்து நான் ஆதாரத்தோடு தான் சொல்லுகிறேன் இது குறித்து அவுட்லுக் பத்திரிகை ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒரு கட்டுரை வெளியிட்டிருக்கிறது என்று அதை தூக்கி காட்டுகிறார் இன்னொன்று என்ன சொல்கிறார் இந்த சம்பவம் வந்து மறுக்கக்கூடிய சம்பவம் அல்ல மறக்க வேண்டிய சம்பவம் என்று அவர் சொல்லுகிறார் இதற்கு உடனே எதிர்ணையாற்றிய திராவிடர் கழக தலைவர் வீரமணி அவர் என்ன சொல்கிறார் நியூஸ் செவன் பேட்டியில் என்று பார்த்து நினைக்கிறேன் நான் அந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்ததாக முதலில் துக்ளக்கில் மட்டும்தான் செய்தி வந்தது வேறு யாருக்கும் அந்த செய்தியை போடக்கூடிய துணிச்சல் இல்லை என்று சொன்ன ரஜினிகாந்த் அவர்கள் இன்றைக்கு அந்த துக்ளக் பத்திரிகையை எடுத்து காட்டாமல் வேறொரு பத்திரிகையை காட்டுவது நோக்கம் என்ன அதை சொல்லிவிட்டு அடுத்து வீரமணி சொல்லக்கூடிய பாயிண்ட் முக்கியமானது நாங்கள் நீதிமன்றத்தை நாடுவோம் ஏனெனில் இவர் எந்த பத்திரிகையில் வந்தது என்று சொன்னாரோ அந்த பத்திரிகையில் அப்படிப்பட்ட செய்திகள் வரவில்லை என்பதை நிரூபிப்பதற்கு எங்களிடம் ஆதாரங்கள் இருக்கின்றன என்கின்ற துணியில் அவர் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறார் அதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் எந்த இதழை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு வந்து துக்களக்கு இதழை அவர் சொல்கிறாரோ அந்த இதழும் நீதிமன்றத்தில் இந்து குழுமத்தின் சார்பில் ஆஜரான ரங்கராஜன் என்று நினைக்கிறேன் அவரும் இன்னொருவரும் மன்னிப்பு கேட்டார்கள் அவதூறு வழக்கு சார்பாக என்ற அந்த ஆதாரமும் அது வந்து ஹைகோர்ட்ல போய் நம்ம கோர்ட் ரெக்கார்ட்ஸில் பார்த்தா யாரும் எடுக்கலாம் இந்த ஆதாரங்களை கையில் வைத்துக்கொண்டு நாங்கள் நீதிமன்ற அவர்கள் திராவிடர் கழகத்தினர் நீதிமன்றத்தை நாட நாடப்போகிறார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது இதுதான் இன்றைய நிலவரம் சார் ரஜினிகாந்தனுடைய அரசியல் வருகைன்றது கடந்த பதினஞ்சு இருபது வருடமாகவே ஒரு விவாத தான் இருந்துட்டு இருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு மூணு மாசத்துக்கு முன்னாடி நான் வரப்போறேன் உறுதியாக சொல்லியிருக்காரு அவர் வந்துருவாரு அப்படின்னு நீங்க கூட ரொம்ப உறுதியாக சொல்லியிருக்கீங்க திரு ரஜினிகாந்த் இப்போ இந்த புள்ளியில பெரியார் விஷயத்தை இந்த வரலாறு இப்போ பேச வேண்டிய கட்டாயத்துக்கு ஏன் தள்ளப்படுறாரு இப்போ ஏன் இதை கையில் எடுத்திருக்காரு இதனால அவரோட ஃபியூச்சர் அரசியல் வாழ்க்கையில் இது எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் சார் இது நல்ல கேள்வி அதாவது ரஜினிகாந்த் வந்து மிகப்பெரிய ஒரு நடிகர் அவர் வந்து தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு வந்து தமாக திமுக கூட்டணிக்கு வாய்ஸ் கொடுத்ததுலேருந்து அவர் வந்து அரசியலுக்கு வருவார் வரமாட்டார்ன்ற அந்த பேச்சு வந்து தொடர்ந்து கிளம்பி வந்துக்கிட்டு இருக்குது ரெண்டாயிரத்தி பதினேழு டிசம்பர் முப்பத்தொன்று அவர் சொல்லிவிட்டார் தமிழக அரசியல் வெற்றிடம் இருக்கிறது நான் அரசு அந்த வெற்றிடத்தை நான் இட்டு நிரப்புவேன் ரெண்டாயிரத்தி அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு தான் வருவேன் மூன்று மாதங்களுக்கு முன்பு தான் வருவேன் எந்த கட்சியோடும் கூட்டணி சேர மாட்டேன் இரநூத்தி பத்தாலு தொகுதியில் நான் தான் நிற்பேன் என் கட்சி தனியாக நிற்கணும் ரஜினி அவர்கள் சொல்லிவிட்டார் அது தொடர்ச்சியாக ரசிகர் மன்றங்கள் ரஜினி நற்பணி மன்றங்களாக மாற்றப்பட்டு விட்டன எனக்கு என்ன ஒரு விஷயம் புரியலைன்னா எப்பயுமே வந்து சாஃப்டாக பேசக்கூடிய ரஜினிகாந்த் அவர்கள் சர்ச்சைக்குரிய விஷயங்களில் கூடியவரை கருத்து சொல்லாமல் இருக்கக்கூடிய ரஜினிகாந்த் அவர்கள் மிகவும் முக்கியமான சென்சிட்டிவான ஒரு இஷ்யூவான இந்த இஷ்யூவில் வந்து ஒரு ஒரு கருத்தை வந்து அவர் முன்வைக்கிறார் அந்த கருத்தை தொடர்ந்து எதிர்ப்புகள் வருகின்றன ஆறு நாள் பொறுத்து மறுபடியும் வந்து நான் மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னொன்று என்ன சொல்கிறார் இது வந்து மறுக்கக்கூடிய விஷயமில்லை மறக்க வேண்டிய விஷயம் நல்ல பாயிண்ட்டு மறக்க வேண்டிய விஷயம்னா அதை நீங்கள் ஏன் இப்பொழுது ஞாபகப்படுத்தினீர்கள் ரஜினிகாந்த் அதை பேசியதால் தான் நான் மறக்க வேண்டிய விஷயம் என்று ரஜினிகாந்தால் சொல்லப்படுகின்ற அந்த விஷயம் என்று பேசுபடு பொருளாகி அவருடைய வாழ்க்கையிலேயே முதன்முறையாக என்று நான் நினைக்கிறேன் சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் அவருடைய கொடும்பாவை எரிக்கப்படுகிறது இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு நல்லது கிடையாது சி அரசியலுக்கு யார் வேணால் வரலாம் நான் வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வருவேன் அரசியலில் கலைஞரும் ஜெயலலிதா இல்லாத வெற்றிடத்தை நான் இட்டு நிரப்பேன் என்று சொல்லி வந்திருக்கக்கூடிய ரஜினிகாந்த் அவர்கள் எழுபது வயதாகும் ரஜினிகாந்த் அவர்கள் அவருடைய குடும்பாவை எரிக்கப்படக்கூடிய அளவுக்கு ஒரு விஷயத்தை கொண்டு சென்றிருக்கிறார் இன்றைக்கு நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன்றாரு இன்னொரு நான் திரும்பவும் சொல்கிறேன் இது மறக்க வேண்டிய விஷயம் மறுக்க வேண்டிய விஷயம் இல்லைன்றார் ஐயா அப்படி என்றால் மண் மறக்க வேண்டிய விஷயம் மறுக்க வேண்டிய விஷயம் இல்லை என்று நீங்கள் சொல்வது உண்மை என்றால் இதை மக்கள் மன்றத்தில் மீண்டும் கொண்டு வந்து பொது புத்தியில் இதை மீண்டும் நினைவுப்படுத்தியது யார் நீங்கள் தான் இந்த முரண்பாட்டை என்னால் புரிந்து கொள்ள முடியும் எதுக்காக எடுத்திருக்கும் எனக்கு அதுதான் புரியல அவர் யாருடைய வாக்கு வங்கியை குறிவைத்து இதை செய்கிறார்னு எனக்கு தெரியல நீங்க கேட்டது சரியான கேள்வி எனக்கு இந்த விஷயம் அவர் யாருடைய வாக்கு வங்கியை குறிவைத்து இதை பேசுறாருன்னு எனக்கு புரியல ஏன்னா நீங்க அரசியலுக்கு வரப்போறேன்னு சொல்லிட்டீங்க சொல்லிட்டு நீங்க வந்து இன்னைக்கு ஒரு விஷயத்த ஆறு நாள் முன்னால பேசுறீங்க பேசின பிறகு இன்னைக்கு நீங்க என்ன சொல்றீங்க இது வந்து மறுக்க முடியாத விஷயம் ஆனால் மறக்க வேண்டிய விஷயம்ன்றீங்க ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இது மறக்க வேண்டிய விஷயம் என்று சொல்லுவதை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன் அன்றைய காலகட்டத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கலாம் நடக்காமலும் இருக்கலாம் வீரமணி அவர்களும் மணி அவர்களும் சாலிடாக அதை பற்றி பேசும்போது சொல்லக்கூடிய விஷயங்களை வைத்து பார்க்கும்பொழுது ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியதில் தவறு இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் என்று தான் நான் நினைக்கிறேன் இது வந்து மறக்க வேண்டிய விஷயம் என்று நீங்கள் சொல்லுவீர்கள் என்றால் இது மக்களுக்கு நினைவுபடுத்தியது நீங்கள் அப்போ ஏன் இதை நீங்கள் செஞ்சீங்க இது ஒன்றும் தமிழ்நாட்டு மக்களோட பிரெட் அண்ட் பட்டர் இஷ்யூ கிடையாது மக்களை இன்றைக்கு அன்றாடம் பெரிய அளவில் பாதித்து கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்களை பற்றி நீங்கள் கருத்து சொல்லவில்லை சிஐஏவை பற்றி நீங்கள் கருத்து சொல்லவில்லை என்ஆர்சியை பற்றி நீங்கள் கருத்து சொல்லவில்லை இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் மட்டுமல்ல இந்திய பொருளாதாரம் சுதந்திர இந்திய வரலாறில் காணாத அளவுக்கு பாதாளத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்று நேற்றைக்கு வந்து இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் வந்து டாவோஸில் நடக்கக்கூடிய ஒரு ஆண்டுதோறும் நடக்கக்கூடிய அந்த பிஸ்னஸ் மீட்டிங்கில் நேற்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இந்த மாதிரி வந்து மக்களோட அன்றாட பிரச்சனைகளை பாதிக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் இருக்கையில் அதையெல்லாம் தொடாத ரஜினிகாந்த் அவர்கள் நாற்பத்தெட்டு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு சம்பவத்தை அவரே மக்கள் மன்றத்தில் வைத்துவிட்டு அதற்கு எதிர்வினை வரும் பொழுது இது வந்து மறுக்க வேண்டிய விஷயம் கிடையாது மறக்க வேண்டிய விஷயம் என்று சொல்லுவதன் பொருள் என்னென்னு எனக்கு புரியல இன்னொன்று சொல்கிறேன் நான் அதாவது வந்து ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஹி ஹாஸ் ஹேபிட் ஆஃப் ஸ்டார்டிங் வித் ராங் ஃபுட் ஆல்வேஸ்னு அதாவது ஒரு மனிதர் வந்து ஏதோ ஒரு துறையில் குறிப்பாக அரசியல் போன்ற துறையில் எப்பயுமே தவறான முதலடியை எடுத்து வைப்பார் என்று அந்த மாதிரி ரஜினிகாந்த் அவர்களுக்கு இது ஆய்விடக்கூடாது என்றுதான் நான் விரும்புகிறேன் பெரியார் இறந்து போய் நாற்பத்தைந்து ஆண்டுகள் ஆகின்றன பெரியார் என்பவர் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் என்று யாருமே சொல்லவில்லை ஆனால் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெரிய வைக்கும்போது நீங்கள் ஒரு சூப்பர் ஸ்டார் நீங்கள் கருத்து அரசியலுக்கு வரப்போறீங்க கருத்தை தெரிவிக்கும்போது சமூகத்தில் வந்து கொந்தளிப்பு வருது இருகுற சமூகம் பிளவுப்படுதுனா அதை ஏன் நீங்கள் செய்றீங்க எனக்கு புரியல அவர் வந்து இன்றைக்கி வந்து அதை டிஃபண்டு பண்ணி பேச வேண்டிய அவசியமும் எனக்கு புரியல நான் ஒன்றை நினைவுப்படுத்துகிறேன் அவர்கள் பெரியார் வழி வந்து உண்மையாகவும் இருக்கக்கூடிய அவர்கள் திராவிடர் கழகத்தினர் வந்து அவங்கக்கிட்ட குறைகள் இருக்கலாம் அவர்களுடைய கருத்துக்களை மக்கள் ஏற்றுக்கொள்ளலாம் நிராகரிக்கலாம் அதை பற்றியெல்லாம் நான் எதுவும் சொல்லவில்லை ஆனால் அவங்க வந்து ஃபேக்ட்ஸில் வந்து என்றைக்குமே தெளிவாக இருப்பாங்க ஏகப்பட்ட வழக்குகளில் வந்து அவங்க நீதிமன்றங்கள் ஆஜராகி அவங்க வந்து அவர்களுக்கு எதிரான கருத்துக்களை தவிபுடி ஆர்டிருக்கிறார்கள் அவர்களும் மன்னிப்புகளை கேட்டிருக்கிறார்கள் என்ன சொல்ல வரேன்னா வந்து இன்றைக்கு மக்களை பாதிக்கக்கூடிய எவ்வளவோ விஷயங்கள் இருக்கையில் நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு மாண்டு போன ஒரு பெரிய ஒரு லெஜெண்டரி ஃபிகர் அவர் அவர் வந்து இறந்தப்போ வந்து கண்ணதாசன் அர்த்தமுள்ள இந்து மதம் பத்து பாகம் எழுதின கண்ணதாசன் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் இறை நம்பிக்கையுள்ள கண்ணதாசன் நாத்திகத்தை பரப்பிய பெரியாரை பற்றி எழுதும்போது மாண்டது பெரியார் அல்ல வாழ்வு அப்படின்னார் ஆகவே சமூகத்தில் வந்து இந்த மாதிரி பொலரைஸ் ஆகக்கூடிய விஷயங்களை ரஜினி போன்றவர்களே அரசியலுக்கு வர இருக்கிறவர்களே பேசுகிறார் என்றால் அது எந்த விதத்தில் வந்து நாட்டுக்கு நன்மை பயக்கணும் எனக்கு தெரியல அவர் அவருடைய அரசியல் பேச்சுக்களை பிடிக்காதவர்களுக்கு கூட ரஜினியை பிடிக்கும் அவர் உண்மையிலே ஒரு சூப்பர் ஸ்டார் அதிலலாம் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனா அவர் ஏன் இந்த விஷயத்தை இன்னைக்கு வந்து விடாம பிடிச்சுட்டு தொங்குறாரு தான் பேசினதை வந்து மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்றாரு ஒரு அடமெண்டா இருக்காருன்றது அவருடைய இயல்புக்கே மாறானதாக ஒரு படிவாதமானதுனால திரு மணிசர் சீனியர் இருக்கிறதுனால துக்ளக் பத்திரிகையுடைய செய்திகள் இப்படி வந்ததா உங்களுக்கு உங்களுடைய பார்வை கண்டிப்பா சர்ச் பண்ணியிருப்பீங்க இல்ல என்னால் அதை கண்டுபிடிக்க முடியல ஏனெனில் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த இதழ் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு வந்த ஒரு துக்ளக் இதழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு துக்ளக் இதழ் வருது அதனால தான் ஐம்பதாவது ஆண்டு விழா கொண்டாடுறோம் நாற்பத்தேழு ஆண்டுகள் துக்ளக் ஆசிரியராக சோ ராமசாமி இருந்தார் இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு ஒரு அந்த செய்தி அட்டைப்படத்தில் வந்திருக்கிறது அப்படி என்று ரஜினிகாந்த் சொல்றாரு நாற்பத்தெட்டு ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த மாதிரி ஒன்று வந்திருந்ததுன்னா அதை எடுத்தே ரஜினிகாந்த் காட்டலாம் ஏன்னா நான் சொல்கிறேன் துக்ளக் பத்திரிகை ஐம்பது ஆண்டுகள் வந்த அத்தனை இதழ்களும் துக்ளக் அலுவலகத்தில் இன்று இருக்கிறது அவர்களிடம் இருக்கிறது திரு சோ ராமசாமி அவர்களுக்கு நெருக்கமான அவருடைய சில பத்திரிகையாளர் நண்பர்களிடம் அந்த இதழ்கள் இருக்கின்றன இவர்கள் எல்லாரையும் விட வீரமணியிடம் ஐம்பது ஆண்டுகள் வந்த துக்களக்கி இதழ்கள் அத்தனையும் வீரமணி அவரிடம் இருக்கிறது வீரமணி கிட்ட கி வீரமணி அவரிடம் இருக்கிறது அதனால தான் இன்னைக்கு அவருடைய பேட்டி எடுக்கும்போது அவருடைய பேட்டியில் இருக்கக்கூடிய அந்த உறுதித்தன்மை தன்மை என்பது எங்க கிட்ட அது இருக்குதுன்றார் அவரு அது மட்டும் இல்ல உயர்நீதிமன்றத்தோட அந்த தீர்ப்பும் இருக்குது உயர்நீதிமன்ற தீர்ப்பை கூட நீங்களும் நானும் ஆர்டிஐ போட்டு வந்து அந்த காப்பி ஜட்மெண்ட் காப்பி எடுத்துடலாம் ஆனால் துக்களக்கி இதழை நீங்களும் நானும் நினைச்சா எடுக்க முடியாது சில நூலகங்களில் இருக்கலாம் துக்ளக் அலுவலகத்தில் முதல் இதழிலிருந்து நேற்றுக்கு வந்து இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய இதழ் வரைக்கும் அவங்க கிட்ட அந்த ஓல்டு இஷ்யூஸ் இருக்குது வேணும்னா அவங்க இதை எடுத்து போட்டுடலாம் அவங்க எடுத்து போட்டாங்கன்னா அது உண்மையாக பொய்யான்றது தெரியும் இப்போ இங்கே இஷ்யூ வந்து துக்ளக் பத்திரிகை அதை வெளியிட்டதா இல்லையான்றது கிடையாது நான் அதை தாண்டி போகிறேன் திராவிடர் கழகத் தோழர்களும் அவங்க இப்போ கொளத்தூர் மணி போன்றவர்களும் வீ திரு வீரமணி அவர்களும் வந்து நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பேசியதை பற்றி பேசும்போது எங்ககிட்ட ஆதாரம் இருக்குன்றாங்க ஆனால் ரஜினி அவர்கள் இன்னைக்கு அவுட்லுக்காக தான் எடுத்து ஆதாரமாக காட்டுறாரு யார் சொல்றது பொய் உண்மைன்றதை தாண்டி இன்னைக்கு இதை ஏன் நம்ம பேச வேணுன்ற கொஸ்டினை தான் நான் எழுப்புறேன் அதை தான் அவரே சொல்றாரு இது மறுக்க வேண்டிய விஷயம் இல்லை மறக்க வேண்டிய விஷயம்னு மறக்க வேண்டிய விஷயம்னு சொல்றாருன்னா அது ஒரு அது வந்து ஒரு பாசிட்டிவ் விஷயம் பாசிட்டிவ் வேர்ட் ரஜினிகாந்த் கிட்ட வந்த பாசிட்டிவ் வேர்டாக தான் நான் பார்க்கறேன் ஒரு ஹெல்த்தி வேர்டாக தான் பார்க்கறேன் ஏன்னா நம்ம பழசெல்லாம் போய் நோண்டி நிறுத்தம் வச்சுக்கோங்களேன் எல்லா மனிதனை பற்றியுமே தவறான செய்திகள் இருக்கும் எல்லா கட்சிகளை பற்றியுமே தவறான செய்திகள் இருக்கும் நம்ம இன்னைக்கு என்ன சொல்றோன்றதுதான் முக்கியம் மகாத்மா காந்தி கிட்ட இதே மாதிரியான ஏகப்பட்ட விஷயங்கள் அவரிடம் கேள்வி கேட்கும்போது ஒரு செய்தியாளர்களிடம் வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை பற்றி கேட்கும்போது அவருடைய மரணத்திற்கு ஆறு மாதங்கள் முன்பு

மூணு வருஷத்துக்கு நாள் இப்படி சொன்னாங்க முப்பது மேலே அப்படி சொன்னாங்கன்னு கொண்டு வந்து இன்றைக்கி அந்த பிரச்சனையை வச்சிங்கன்னா நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு நிற்க வேண்டியதான் இன்றைக்கி என்ன நடக்குது அடுத்து நம்ம எங்கே போகணும் இன்றைக்கி தமிழ்நாட்டம் பாதிக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்ன ஐயா நீங்கள் அரசியலுக்கு வரான்னு சொல்கிறீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்களை பாதிக்கக்கூடிய விஷயங்களை பற்றி ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் பேசி சிஏஏவை பற்றி என்ஆர்சியை பற்றி வேலையில்லா இல்லா திண்டாட்டத்தை பற்றி நாலு லட்சம் கோடி கடனில் இருக்குது இதை பற்றியெல்லாம் நீங்கள் ஏதாவது பேசி அதில் சர்ச்சை வந்து அது குறித்த விவாதங்கள் நாடு தழுவிய அளவில் ஊடகங்களிலேயும் பொதுவெளியிலும் வந்துருதுன்னா அது ஆரோக்கியமான அரசியல் நீங்களே சொல்றீங்க அது மறக்க வேண்டிய மறுக்க வேண்டிய விஷயம் இல்லை மறக்க வேண்டிய விஷயம் அப்போ ஏன் கலப்பிடிங்க அப்போ நீங்க வந்து பொது வாழ்க்கையில் தவறான அடியை எடுத்து வைக்க ஆரம்பித்திருக்கிறீர்கள் இப்படித்தான் நான் அதை பார்க்கிறேன் உக்களக்க ஆண்டு விழாவில் திரு ரஜினிகாந்த் பேசின சர்ச்சையே இந்த நாலு ஐந்து நாட்களாக பல்வேறு புகார்கள் பல்வேறு மாவட்டங்கள் பதிவாயிருக்கிற சமயத்தில் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு மேலும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிற மாதிரி தான் நீங்க சொல்ற வாதம் இருக்கு சார் திரு ரஜினிகாந்த் இந்த விஷயத்தையும் இன்னும் பெருசாக்கிட்டாருன்னு சொல்றீங்களோ எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது எனக்கு அவர் வந்து முதல்ல அன்னைக்கு அங்கே அவர் பேசுனதே எனக்கு ஆச்சரியமா இருந்தது ரெண்டாவது இன்னைக்கு அவர் வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு அவர் வந்து ஈகோயிஸ்டிக்காக வந்து இதை வந்து நான் மறுக்க மாட்டேன் அப்படிலாம் அவர் பேசுறாரா அல்லது வந்து அவர் என்ன பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு பேசுகிறாரான்னு எனக்கு வந்து ஒரு எனக்கு வந்து அதில் உறுதியாக ஒரு முடிவுக்கு இந்த கட்டத்தில் வர முடியல சர்ச்சை விவாதம் ஆகிட்டு இருக்கு அதுக்கு பதில் சொல்ல வந்திருக்காரு வந்திருக்காரு அந்த பதிலும் தெளிவாக சொல்ல அதில் அவர் தெளிவாக சொல்லலை சார் பதிலை தெளிவாக தான் சொல்லியிருக்காரு அவர் வந்து தான் நிலைப்பாட்டில் தெளிவாக இருக்கார் அவர் என்ன சொல்லுகிறார் நான் லுக் நான் வந்து சொன்னது சொன்னதான் நான் ஒண்ணும் பொய்யா எல்லாம் சொல்ல அது மறுக்க முடியாது ஆனா மறக்க வேண்டியதுன்றாரு நான் கேக்குறேன் மறுக்க வேண்டியது மறக்க வேண்டியது இல்லைன்னா மறக்க வேண்டிய விஷயத்தை திரும்பவும் சொல்றேன் நீங்க தான் கிளப்பி கொண்டு வந்து உன்னால முன்னால வச்சிருக்கீங்க யாரும் பேசல இதை ஏன் நீங்க செய்றீங்க இன்னொன்று இது ஹாட் பொட்டேட்டோ இது வந்து இதை தான் வந்து பெரியாருன்றதெல்லாம் வந்து நீங்கள் தொட்டுட்டு வந்து அரசியலில் வந்து ஒரு நெகட்டிவ் ஃபிகர் அதனால் தான் சொன்னேன் தவறான முன்னாடி இயர்ஸ் ஹேபிட் ஆஃப் ஸ்டார்டிங் வித் ராங் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிவிட்டு நான் சொன்னேன் இல்லையா யார் ஒருவரை பற்றி பேசும்போது எப்போயுமே சர்ச்சை நாயகர்களாக இருக்கும்போது இருப்பவர்களை பற்றி உலகம் முழுவதும் பேசும்போது இந்த வார்த்தையை சொல்லுவாங்க எப்போ பார்த்தாலுமே வந்து தவறான காலடியை தான் முதலடியாக எடுத்து வைப்பார் அந்த மாதிரி வந்து இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக கட்சி தொடங்குவதற்கு முன்பே ஒரு தவறான காலடியை முன்னால் எடுத்து ரஜினிகாந்த் அவர்கள் வைத்திருக்கிறார் எனக்கு புரியல இது ஏன் அவர் செஞ்சாருன்னு வாக்கு வங்கி அரசியலுக்கு போகக்கூடிய எவர் ஒருவரும் பெரியாரை பகிர்ந்து கொள்ள முடியாது அதனால நீங்க எல்லாம் பெரியார் கொள்கையை ஏத்துக்கிட்டீங்க நான் சொல்லல பெரியார் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் நான் சொல்லல ஆனா வாக்கு வங்கியில இருக்கவங்க அதை கடந்து போவாங்க அது ஒரு அது ஒரு ஸ்ட்ராட்டஜி ஏன் ரஜினிகாந்த் அதை செய்யாம இன்னைக்கு இதை செஞ்சுட்டு இருக்காரு இன்னொன்னு அவர் ஒரு கட்டத்தில் சொன்னார் வள்ளுவர் சர்ச்சை வந்த பொழுது காவிக்குள் வள்ளியரும் வள்ளுவரும் மாட்ட மாட்டார் நானும் மாட்ட மாட்டேனாரு தான் பிஜேபி இல்லைன்றத அவர் சொன்னாரு ஆனால் இன்னைக்கு வந்து அவர் பேசியிருக்கக்கூடிய வார்த்தை காவி சாயம் பூசுபவர்கள் பேசக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது நான் அப்படித்தான் பாரு இது எனக்கு ஆச்சரியத்தை கொடுக்குது எனக்கு வந்து அவர் வந்து ஸ்டாண்ட் எடுத்துட்டார் நான் சொல்றேன் பட் இதால வரக்கூடிய எப்படி சார் திராவிட இயக்கங்களுக்கு எதிராக பெரியார் பெரியாரியவாதிகளுக்கு எதிராக நான் அரசியல் பண்ண போறேன்னு சொல்றாரு ரஜினி அப்படித்தான் நான் இதை எடுத்துக்கிறேன் ஆனா அதுலேயும் என்னால் உறுதியாக வந்து ஐ மீன் நான் எப்படி இதை சொல்றேன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டார் நான் சொல்லும்போது ப்ராட் எக்ஸ்டெண்ட் வந்து அவர் வந்து பெரும்பான்மை ம மதத்தினரின் உணர்வுகளை நான் பிரதிபலிக்க கூடியவன் என்ற ஸ்டாண்டை எடுத்திருக்காரு நான் சொல்கிறேன் அப்படி புரிஞ்சிக்கோங்க அவர் வெளிப்படையாக பிஜேபி ஸ்டாண்ட் எடுத்துட்டாரு ஆர்எஸ்எஸ் ஸ்டாண்ட் எடுத்துட்டார் நான் சொல்லலை நீங்கள் அந்த மேடை என்பது துக்ளக் மேடை என்பது டு லார்ஜ் எக்ஸ்டெண்ட் அது ஒரு பிஜேபி ஆர்எஸ்எஸ் மேடை அது சரி அகைன் நீங்கள் எல்லாத்துலேயுமே நான் வேல்யூ ஜட்மெண்ட் பாஸ் பண்ணல அந்த மேடை என்பது வந்து ஒரு ரைட் விங் வலதுசாரி சிந்தனை கொண்ட பிஜேபி ஆர்எஸ்எஸ் சிந்தனை உள்ளவர்களால் நிரம்பி வழிந்த ஒரு மேடை அது அது யூஸ்வலாக அப்படி தான் இருக்கும் அந்த பத்திரிகை அப்படிப்பட்ட பத்திரிகை துக்கலக் பத்திரிகை என்பது ஆகவே அங்கே பேசியதற்கு இன்றைக்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய ரஜினி அவர்கள் அதை வலியுறுத்துவது என்பது அவர் பெரும்பான்மை மத உணர்வுகளை யார் புண்படுத்தினாலும் நான் அதை எதிர்ப்பேன் ஆ பெரும்பான்மை மத உணர்வுகளின் பிரதிநிதியாக நான் இருக்கிறேன் என்பதை மறைமுகமாக இன்றைக்கு இன்னும் சற்று முன்னேறி வந்து சொல்லியிருக்கிறார் என்று தான் நான் பார்க்குறேன் இது எனக்கு இது வந்து எனக்கு ஆச்சரியமாக இருக்கு ஏன்னா நீங்கள் வாக்கு வங்கி அரசுக்கு ஐயா வரப்போறீங்க வர் அப்படி வரீங்கன்னா இந்த இந்த ரிஸ்க் இது ஒரு ரிஸ்க்னு நான் பார்க்குறேன் நீங்கள் எடுக்க மாட்டீங்க இது வந்து தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டிய ஒரு விஷயம் இது சமூகத்தை பிளவுப்படுத்தும் போலரைஸ் பண்ணணும்னு நான் அஞ்சுகிறேன் ரஜினி போன்ற வந்து ரஜினி போன்ற ஒரு பெரிய நடிகர் அவருடைய அவருடைய ரசிகர்கள் இஸ்லாமியர்கள் உண்டு கிறிஸ்தவர்கள் உண்டு இந்துக்கள் உண்டு பெரும்பான்மையானவர்களாக இந்துக்களாக இருப்பதால் இந்துக்கள் அவருடைய ரசிகர்களாக இருக்கிறார்கள் அப்ப நீங்க வந்து ஏன் வந்து இதெல்லாம் தொடரீங்க இன்னைக்கு இதை தானே சொல்றீங்க விஷயம் அப்புறம் ஏன் ஞாபகப்படுத்துறீங்கன்றதான் எனக்கு புரியல வீரமணி அவர்கள் இன்னைக்கு நீதிமன்றத்துக்கு போனா நிச்சயம் ரஜினி அங்க வந்து பதில் சொல்ல வேண்டியிருக்கும் அவங்க கிட்ட அந்த கோப்புகள் இருக்கின்றன இல்ல ஆனா கடந்த காலங்களில் திரு வீரமணி அவர்கள் பேசுன வீடியோ ஒன்னு வைரலா அவங்க ரஜினி தரப்பினர் ஆர்எஸ்எஸ் பிஜேபி தரப்பினர் அதை பரவிட்டாங்க அந்த வீடியோவில் அவர் தெளிவா திரு வீரமணி அவர்கள் பேசியிருக்காரு இந்த மாதிரி காட்சிகள் எல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லி அப்ப அங்க மோதிக்கிட்டோம் அந் இதில் வந்து சிக்கல் என்னென்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக நம்ம பார்க்கணும் பெரியார் செஞ்சாரா துக்ளக் அதை வெளியிட்டதா வேற யாரோ எங்கேயோ செஞ்சாங்க வீரமணியாக செஞ்சார்னா கூட துக்ளக் பத்திரிகை அதை வெளியிட்டதா இல்லையா ஏன்னா ரஜினிகாந்த் அவருடைய கூற்று ரஜினிகாந்த் அவருடைய கருத்து எல்லாரும் அமைதியாக இருந்தாங்க அன்றைக்கு வந்து அவரோட வார்த்தையில் வந்து அவர் ராமச்சந்திரமூர்த்தி சீதா பிராட்டியார் படங்களை பெரியாரோட ஊர்வலத்தில் செருப்பால் அடித்தாங்க அதை கலைஞர் வந்து முதலமைச்சராக இருந்த கலைஞர் வந்து கைகொட்டி சபாஷ்னு சிரிச்சாரு அந்த செய்தியை எல்லா பத்திரிகைகளும் வெளியிட அஞ்சிய போய் துணிச்சு துணிச்சலுடன் அதை வெளியிட்டவர் துக்ளக் ஷோ துக்ளக்கில் வந்திருக்குன்னு ரஜினிகாந்த் சொல்கிறார் இதுதான் கிரக்ஸு நவும் வீரமணி என்ன சொல்கிறார் அந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கலை பெரியார் ஊர்வலத்தில் நிர்வாணமாக ராம் ராமர் செய்தி படங்கள் கொண்டு செல்லப்படவில்லை செருப்பால் அடிக்கலை அதை வந்து சபாஷுன்னு போட்டு துக்ளக்க ஃப்ரண்ட் பேஜில் வந்ததுன்றாங்க துக்ளக்கில் வந்தது இல்லை அது துக்ளக்கில் வரல வந்துதுன்னா நீ துக்ளக்க காமின்றாங்க இன்னைக்கு ரஜினிகாந்த் அவுட்லுக்கை தான் காமிக்கிறாரு வழியா துக்ளக்க காமிக்கல அந்த சம்பவம் நடந்துதான் நடக்கலையான்றது ஒரு விஷயம் அந்த சம்பவத்தை துக்ளக் வெளியிட்டதா இல்லையான்றது ரெண்டாவது விஷயம் முதல்ல அவங்க சம்பவம் அந்த சம்பவம் நடக்கலைன்றாங்க வீரமணி தரப்பில் தீகா தரப்பில் ரெண்டாவது துக்ளக் பத்திரிகையில் வரலன்றாங்க அதான் கொளத்தூர் மணியும் சொல்கிறார் வீரமணி சொல்ல துக்ளக் பத்திரிகை வந்தா நீ துக்ளக காமி கொளத்தூர் மணி பேசுறாரு வீரமணி பேசுறாரு ராமகிருஷ்ணன் பேசுறாங்க திராவிடர் கழகத்திலையும் பெரியார் உணர்வாளர்கள் எல்லாரும் எல்லாரும் அவங்க பேசுறாங்க ஆனால் கலைஞர் ஆட்சி காலத்தில் திமுக ஆட்சி காலத்தில் நடந்த சம்பவம் இது இன்னைக்கும் திமுகவினுடைய கனத்த மௌனம் ரஜினி விஷயத்துல இன்னமும் அதற்கான திமுக பதில் ஒட்டுமொத்த திமுகவினரும் யாருமே இதை பத்தி பேச மாட்டேன்றாங்க எப்படி பாக்குறீங்க ரொம்ப நல்ல கேள்வி இந்த ஹோல் எபிசோடில் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து துக்ளக் ஆண்டு விழாவில் பேசுனதில் பெரியாரை பற்றி பேசியதில் முரசொலியை பற்றி பேசியதில் முக்கியமான விஷயமாக நான் பார்ப்பது ரஜினிகாந்தனுடைய டார்கெட் இன்ஃபேக்ட் பெரியார் கூட இல்லை திமுகவாக இருக்கலாம் கலைஞராக முரசொலியாக இருக்கலாம் என்று தான் நான் நினைக்கிறேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்த விழாவில் பேசிய ரஜினிகாந்த் அவர்கள் முரசொலி பத்திரிகையை பற்றி பொழுது என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா முரசொலி கையில் வைத்திருந்தால் அவர் திமுகக்காரர் துக்ளக் கையில் வைத்திருந்தால் அறிவாளின்றார் இந்த கருத்தை சொல்கிறதுக்கு ரஜினிகாந்துக்கு உரிமை இருக்குது அந்த உரிமையை நான் மறுக்கல ஆனால் அவர் சொல்லுவது வந்து ஒரு அரைவே கட்டுத்தனமான ஒரு கருத்தை நான் பார்க்கணும் எப்படின்னு கேட்டிங்கன்னா முரசொலியை கையில் வச்சிருந்தா திமுக காரன்றது தவறான ஒரு கருத்து என்ன சொல்ல போனால் திமுக காரர்கள் பலர் முரசொலி படிக்கிறதை நிறுத்திட்டாங்க அந்த கட்சிக்கு வந்த கேடுகளில் அது ஒன்று முக்கியமானது நான் நினைக்கிறேன் முரசொலி ஆகட்டும் நமது எம்ஜிஆர் ஆகட்டும் ஏது நமது எம்ஜிஆர் வந்து டிடிவி தினகரன் கண்ட்ரோலுக்கு நம்ம அம்மா யாருடைய கன்ட்ரோ இதுன்னா அண்ணா திமுக எடப்பாடியோட அவங்க கண்ட்ரோலில் தீக்கதிர் சிபிஎம்மோட பத்திரிக்கை ஜனசக்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பத்திரிக்கை இந்த அஞ்சு பத்திரிகை தான் எனக்கு தெரியும் காங்கிரஸ் கட்சிக்கோ பிஜேபிக்கோ பத்திரிகைகள் இருக்கான்னு எனக்கு உண்மையிலே தெரியல இந்த அஞ்சு பத்திரிகைகளை கையில் வச்சுருந்தானா அவன் வந்து அந்தந்த கட்சியை சார்ந்தவன் நினைக்காதீங்க அவன் அரசியல் விழிப்புணர்வு உள்ளவன் அர்த்தம் இதெல்லாம் படிக்கிறவன் உண்மையிலே வந்து அரசியல் தெரிந்தவனாக இருப்பான் அப்படிப்பட்டவர்கள் இருந்தாங்கன்னா அந்த சமுதாயம் ஆரோக்கியமான சமுதாயம் நான் நினைக்கிறேன் முரசொலியை கையில் வச்சுருக்கான்றதுனால ஒருத்தன் திமுக ஆயிட மாட்டான் முரசொலியை இன்ஃபேக்ட் இன்றைக்கி திமுக காரர்களை விட மாற்றுக் கட்சிகளில் இருக்கக்கூடிய விவரம் அறிந்தவர்களும் என்னை போன்ற உங்களை போன்ற பத்திரிக்கையாளர்களும் சொல்லியை படிக்கிறாங்க நமது எம்ஜியாரை படிக்கிறாங்க நமது அம்மாவை படிக்கிறாங்க நான் இன்றைக்கு சொல்லுகிறேன் நான் என்னுடைய அனுபவத்தில் ஒரு பத்திரிகையாளனாக முப்பது ஆண்டுகளாக முறை சொல்லியே கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக நான் வாசித்து வருகிறேன் தினமும் மூணு நாள் மிஸ் ஆச்சுன்னா கூட எடுத்து வச்சு படிக்கிறது உண்டு அதே தான் நமது எம்ஜிஆர் நமது அம்மா தீக்கதிர் இத்தனை பத்திரிகைகளும் நான் படிக்கிறேன் ஏன்னா நான் ஒரு ஜேர்னலிஸ்ட்டு இதை படிக்கலைன்னா ஒரு பத்திரிக்கைக்காரன் தமிழ்நாட்டில் பத்திரிகையாளலாம் இருக்க முடியாது இதை வந்து நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது அவர் இன்னொரு பத்திரிக்கை சொல்லு அது அறிவாளிகள் படிக்க அந்த பத்திரிகை கையில் வச்சிருந்தால் அது அறிவாளிகள் என்ற அர்த்தம்ன்றார் படித்தா கூட சொல்லலை அவர் கையில் வச்சிருந்தாலே அறிவாளியான் ஃபைன் இது அவருடைய கருத்து அதற்கு நான் எதிர்வினை ஆற்ற வேண்டிய அவசியம் இல்லை அது நேயர்களின் முடிவுக்கு நான் விட்டு விடுகிறேன் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி முரசொலியை கடுமையாக விமர்சித்து கலைஞர் அதை வந்து ஒரு மட்டம் தட்டி ரஜினிகாந்த் பேசியிருக்கிறார் அதற்கு முரசொலியின் எதிர்வினை என்பது என்ன இப்ப அது என்ன தவறுன்னு சில பேர் கேட்குறாங்க முரசொலி கையில் வைத்திருந்தாலே அவர் திமுக காரர் என்று சொல்லிவிடலாம் இன்னொரு பத்திரிகையை சொல்லி அது கையில் வைத்திருந்தாலே அவர் அறிவாளி என்று சொல்லலாம் நான் கேட்குறேன் ஒருவர் இப்படி சொல்லுகிறார் கமல் படத்தை பார்க்கக்கூடிய ஒருவர் அறிவாளி ரஜினிகாந்த் படத்தை பார்க்கக்கூடிய ஒருவர் ரஜினி ரசிகன் என்று சொன்னால் ரஜினியோ ரஜினி ரசிகர்கள் சும்மா இருந்துவிடுவார்களா நீங்கள் ஒரு பத்திரிக்கை விழாவில் போய் இன்னொரு பத்திரிக்கை மட்டம் தட்ட வேண்டிய அவசியம் இல்லை சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ரஜினி இதை பேசிட்டாரு இதில் ஆச்சரியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அங்கே அவர் முரசொலியை மட்டும் மட்டம் தட்டி பேசல பெரியாரை பற்றி நாம் பேசி இந்த கருத்தையும் முன் வச்சா அதற்கு அடுத்த நாள் பத்திரிகைகள் வரல ஏன்னா பொங்கல் விடுமுறை அடுத்த நாளைக்கு அடுத்த நாள் வரும் பொழுது முரசொலியில் ஒரு நீண்ட தலையங்கம் வந்தது அந்த தலையங்கத்தில் முரசொலியில் அவர்கள் என்ன எழுதுகிறார்கள் என்றால் திமுக வரலாறு திகா வரலாறு முரசொலியை யார் தொடங்கினா எப்போ தொடங்கினாங்க இன்றைக்கி அது எப்படி இருக்குதுன்னெலாம் சொல்லிவிட்டு முரசொலியை கையில் வைத்திருந்தால் மனிதன் என்று பொருள் அப்படின்றாங்க அது வந்து ரொம்ப சாஃப்டாக எழுதப்பட்ட ஒரு தலையங்கம் அந்த தலையங்கத்தில் வந்து ஒரு இடத்துல கூட வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய பேரையோ ஒரு சொன்ன பேச்சும் இல்லை உதாரணத்துக்கு ரஜினிகாந்த் அவர்கள் அன்னைக்கு அன்றைக்கி துக்ளக்குழாவில் அந்த முரசொலி வந்த தலையங்கத்திற்கு ரெண்டு நாள் முன்னால் ரஜினிகாந்த் அவர்கள் துக்ளக் குழாவில் பேசினார் இல்லைங்களா அந்த பேச்சை பற்றி அறியாத ஒருவர் இந்த தலையங்கத்தை முரசொலி தலையங்கத்தை படிச்சா அவருக்கு தலையம் புரியாது காலம் புரியாது அந்த மாதிரி இருக்கு அந்த தலையங்கம் முதல்ல நம்ம ஒரு மறுப்பு வெளியிடும்போது வழக்கமா வழக்கமாக இருக்க நடைமுறை என்னன்னா இன்னார் இப்படி பேசினார் என்ன முதல் பேராத சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்முடைய கருத்துக்களை சொல்லும் அந்த மாதிரி அங்கே இல்லை இதுவே ஆச்சரியமாக இருக்கு ரஜினியை வந்து திமுக தொடுவதற்கு இந்த அளவு ஏன் தயங்குதுன்னு எனக்கு தெரியும் இது ரெண்டாவது ரவுண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து ஒரு தடவை வந்து ரஜினிகாந்த் அவர்களை பற்றி ஒரு கட்டுரை முரசொலியில் வந்தது என்ன பொறுத்தவரைக்கும் அந்த கட்சியை அவங்க அன்னைக்கு வெளியிட்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை இவங்க அந்த கற்றியை வெளியிட்டாங்க வெளியிட்ட வெளியில் தெரியாமல் வந்த நிர்பந்தங்களின் காரணமாக சூப்பர் ஸ்டார்டிடமிருந்து நிர்பந்தம் வந்தது என்று சொல்லுகிறார்கள் அடுத்த நாள் முரசொலி வரலாறுலேயே இல்லாத அளவுக்கு வந்து அவங்க ஒரு விள ஒரு விளக்கம் விளக்கம் வச்சாங்க வியாகியானம் கொடுத்தாங்க இந்த மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினியை பற்றி இப்படி ஒரு க கட்டுரை வந்திருக்கிறது இது உள்நோக்கத்துடன் எழுதப்படவில்லை இனிமேல் இது போன்ற கட்டுரைகளை பொழுது எச்சரிக்கையுடன் இருக்குமாறு ஆசிரியர் குழுவுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அவ்வளோதான் அதில் மன்னிப்போ வருத்தமோ தெரிவிக்கப்படலை ஸோ ஃபஸ்ட் ரவுண்டில் கிட்ட கலைஞர் மரணத்திற்கு பிறகு ஃபஸ்ட் ரவுண்டில் ரஜினிக்கும் முரசொலிக்குமான சண்டேல ஃபஸ்ட் ரவுண்டில் ரஜினி ஜெயித்தார் செகண்ட் ரவுண்டு துக்ல காண்ட் விழா துக்களை காண்டு விழாவில் வந்து அவர் வந்து முரசொலியை நேம் பண்ணி பண்ணும்போது அதற்கு கொடுத்த பதில் அதுலேயும் ரஜினி தான் ஜெயிச்சிருக்கார் ரெண்டு ரவுண்ட்லேயும் ரஜினி ஜெயிச்சிட்டார் முரசொலியோட எனக்கு ஒன்றும் புரியல முரசொலி வந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு ஒரு வியாக்கியானம் கொடுக்குது விளக்கம் கொடுக்குது அது அவருடைய உரிமை எந்த பத்திரிக்கையாக இருந்தாலும் அதை செய்வாங்க அதில் வந்து ஒரு இடத்துல கூட வந்து ரஜினின்ற பேரை போடாமல் நீங்கள் வந்து அதனால தான் சார் பயம் தயக்கம் ஏன் ரஜினி மேலே நான் அதான் வரேன் ஸோ நீங்கள் அந்த தலையங்கத்துலேயும் அவரோட பெயரை குறிப்பிடாமல் நீங்கள் கடந்து போயிட்டீங்க ஸோ ரெண்டு ரவுண்டு இது ரெண்டாவது ரவுண்ட்லேயும் நீங்கள் தோற்றுருக்கீங்க இதில் இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க பெரியாரை குறித்த ரஜினிகாந்த் அவர்களுடைய விமர்சனத்திற்கு திமுகவோ முரசொலியோ நான் அறிந்த வரையில் எதிர்வினை ஆற்றவில்லை பேசலை பேசலை அவங்க சம் அவர்களுக்கு சொந்தமான ஒரு தொலைக்காட்சியில் ஏதோ ஒரு செய்தி தொகுப்பு வந்துன்றாங்க நான் அதை பார்க்கல ஆனால் ஸ்டாலின் திரு திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களோ அல்லது அடுத்த கட்டத்தில் இருக்கிற தலைவர்களோ ஏன் முரசொலி பத்திரிகையோ பெரியார் அவர்களை பற்றி ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன கருத்துக்கு எந்த விளக்கமும் கொடுக்கல அண்ணா திமுக கூட இருபத்தி நாலு மணி நேரம் பொறுத்து ரியாக்ட் பண்ணாங்க அதாவது வந்து அப்படி பேசியிருப்பதை அவர் தவிர்த்திருக்க வேண்டும் அப்படின்னு அமைச்சர் ஜெயக்குமாரோ யாரோ சொன்னதாக எனக்கு நினைக்க ஆனால் முரசொலியோ அல்லது திரு ஸ்டாலின் அவர்களோ அல்லது திமுகவோ பெரியாரை பற்றி ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னதற்கு இன்று வரையில் ஏன் மௌனம் காக்கிறார்கள் ஒன்றை மறந்து விடாதீர்கள் அதில் பெரியாரை மட்டும் அவர் சொல்லவில்லை அந்த துக்லக் அட்டைப்படத்தில் ராமர் சீதை படங்களை வந்து செருப்பால் அடிக்கும் பொழுது கலைஞர் அவர்கள் அதை பார்த்து கொண்டு சபாஷ் சந்திர கைத்தட்டி கொண்டிருந்தார் என்ற படம் வந்தது என்று ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லுகிறார் அப்படி என்றால் பதில் சொல்ல வேண்டிய கலைஞர் அப்படி சபாஷ் சந்திர சொன்னது உண்மையா பொய்யா என்பதையும் கலைஞருடைய பெயர் இழுக்கப்பட்டிருப்பதால் அது குறித்து திமுக விளக்கமளித்திருக்க வேண்டும் ஏன் திமுக அமைதியா இருக்காங்கன்னு எனக்கு புரியல எனக்கு இன்னும் சொல்ல போனால் எனக்கு என்ன ஒன்று தோணுதுன்னா ஐ மீன் என்னால என்னால் முழுசாக என்னால் பெரியார் கொள்கையிலிருந்து திமுக விலகுகிறதா இல்ல ரஜினியை பார்த்து பயப்படுறாங்களா அதாவது வந்து பெரியாரை பற்றிய அந்த விமர்சனத்திற்கு முரசொலியும் திமுகவும் எதிர்வினை ஆற்றாமல் இருப்பது என்பது என்னைப் பொறுத்தவரையில் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்பதற்கான ஒரு காரணம் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்தவர் கலைஞர் கருணாநிதி துக்ளக்க அட்டைப்படத்திலேயே வந்து கலைஞர் அதை பார்த்து சபாஷ் சிரித்தார் என்றால் கலைஞரையும் வம்புக்கு இழுக்கிறார் ரஜினி அப்போ கலைஞரை டிஃபெண்ட் பண்ண வேண்டிய பொறுப்பும் திமுகவுக்கு இருக்கு அவங்க அதை பற்றி எதுவுமே சொல்லலை ஒன்று இன்னொன்று நீங்கள் கேட்டது அவங்க பெரியார் கொள்கையிலேருந்து விலகி வந்துட்டாங்களா அதில் ரஜினியை பார்த்து அஞ்சுகிறார்களா நீங்க கேட்குறீங்க ரெண்டு கேள்வி பெரியார் கொள்கையில இருந்து விலைக்கு வந்துட்டாங்கன்னா நாற்பத்தி ஒன்பதுல கட்சியை ஆரம்பிச்சப்பய வந்து அவங்க பெரியாருடைய அந்த நாத்திக கொள்கையில இருந்து வெளியே வந்துட்டான் திமுக ஆமா அவங்க வந்து ஒன்றே குலம் உருணே தேவன் தான் சொல்றாங்க ஹாட் கோர் நான் ஏத்திடுவாங்க இல்லையா பெரியாருடைய அந்த கடவுள் மறுப்பு கொள்கையில் திமுக இல்ல நாற்பத்தி ஒன்பதில் அவர்கள் வெளியே வருகிறார்கள் அப்போ வந்து அவர்கள் வந்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்கிறாங்க வாக்கு வங்கி அரசியலுக்கு அவங்க எப்போ போகிறாங்க ஐம்பத்தி ரெண்டில் சுதந்திர இந்தியாவில் முதல் பொது தேர்தல் அது திமுக புறக்கணிக்குது ஐம்பத்தி ஏழில் தான் திமுக தேர்தலில் நிற்குது பதினஞ்சு சீட்டு அறுபத்தி ரெண்டில் நிற்குது ஐம்பது சீட்டு அறுபத்தேழில் நிற்கிறாங்க நூறு சீட்டுக்கு மேலே நூற்றி இருபது சீட்டுக்கு மேலே என்ன நம்பர்ஸ் கொஞ்சம் கூட குறைய இருக்கலாம் தனி மெஜாரிட்டியோட அவங்க ஆட்சியை பிடிக்கிறாங்க நாற்பத்தி ஒன்பதுலேருந்து அறுபத்தேழு வரைக்கும் பெரியாருக்கும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் அண்ணாவாகட்டும் கலைஞராகட்டும் அன்பழகன் ஆகட்டும் நெடுஞ்செழகனாக ஆகட்டும் யாருக்குமே பெரியாரோட தொடர்பு கிடையாது அந்த காலகட்டத்தில் இவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பேசிக்கொண்ட விமர்சனங்கள் எல்லாம் வந்து எடுத்து படிச்சிங்கன்னா வேற அரசியலுக்கு போவீங்க பதினெட்டு ஆண்டு காலம் கழித்து நாற்பத்தி ஒன்பதில் பிரிந்தவர்கள் அறுபத்தேழில் வெற்றி பெற்ற பிறகு பதவியேற்றுக் கொள்வதற்கு முன்பு இங்கிருந்து திருச்சி போய் பெரியாரை பார்த்தார்கள் யார் கலைஞர் அன் அண்ணா எம்ஜிஆர் எல்லாம் போய் பார்த்தாங்க பெரியார் கொள்கையிலிருந்து திமுக விலைக்கு விட்டதா என்றால் அது எப்பயோ நடந்து போச்சு அதுல புதுசா பேசுறதுக்கு ஒண்ணும் கிடையாது எனக்கு தெரிஞ்சு ரெண்டாவது நீங்கள் கேட்டு ரஜினியை பார்த்து திமுக அஞ்சுகிறதா தயக்கமா இருக்குன்னா நான் எப்படி ஃபீல் பண்றேன்னா இப்போதைக்கு ரஜினியை நம்ம தொட வேணாம் என்ற ஒரு எச்சரிக்கை உணர்வுடன் அவங்க இருக்காங்க அது அச்சமானு கேட்டிங்கன்னா ஃபுல் லெவலில் வந்து அது ஒரு அச்சம்னு எனக்கு இப்போ சொல்ல முடியல அவங்க கூடிய வரைக்கும் ரஜினியை தொட வேணாம்னு நினைக்கிறாங்க என்ன காரணம் அது வந்து காரணம் இருக்கணும்ல ஓட்டு அரசியலில் பாதிக்கும் கண்டிப்பாக அவங்க ரஜினியை தொட்டால் திமுகவுக்கு ஓட்டு அரசியலில் பாதிக்குமோ பாதிக்கும்ன்ற எண்ணம் அவர்களுக்குள் இருக்கிறது திமுகக்குள்ளே வந்து நான் அதனால தான் சொன்னேன் ரெண்டு ரவுண்ட்ல ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஃபர்ஸ்ட் ரவுண்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல செகண்ட் ரவுண்டு இந்த ரெண்டு ரவுண்ட்லையும் ரஜினிக்கும் முரசொலிக்குமான திமுகவுக்குமான மோதலில் ரெண்டு ரவுண்ட்லையும் ரஜினி ரசிச்சிருக்காரு ரஜினி தான் ஜெயிச்சிருக்காரு ரஜினி ஹஸ் ஒன் ரெண்டு ரவுண்ட்லேயும் அடுத்த சப்சிக்வெண்ட் ரவுண்ட்ஸில் என்ன நடக்கும் தெரியாது இந்த பாக்ஸிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் ரெண்டு மூணு ரவுண்டு வந்து ஜெயிக்கிற ஒரு அடி வாங்குவார் அப்புறம் திரும்ப அடிப்பார் சில சமயம் மொத்தமாகவே அடி வாங்குவார் இந்த ரவுண்ட் இந்த 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 ரெண்டுலேயுமே வந்து அடுத்தடுத்த சீன் எப்படி போகுதுன்னு எனக்கு தெரியாது ரஜினிகாந்தை இப்போ தொட வேணான்னு திமுக நினைக்குது இதுதான் எனக்கு ஆச்சரியமான விஷயம் ஓரளவாவது பதில் சொல்லணும்ல ஒரு சில ட்விட்டுகள் உதயநிதி போடுறாரு ஆனால் ரஜினி பெயரை பயன்படுத்தாத பல ட்விட்டுகள் அது பதிவாகுது ஆனால் ரஜினிக்கான பதிலாக தான் இருக்குது ஆனால் திரு ஸ்டாலின் ரொம்ப கனத்த மௌனமாக இருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போட்ட ட்வீட்டு அதுக்கு பிறகு வந்து அவங்க அமைதி காத்தது இன்றளவும் வந்து நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நிமிஷம் வரைக்கும் முரசொலியோ திமுக தலைவரோ இது குறித்து எதிர்வினையாற்றவில்லை அவங்க அமைதியாக இருப்பது என்பது என்னை பொறுத்தவரையில் வந்து ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க தே கான்ட் அஃபர்ட் டு ஹாவ் அ சைலன்ஸ் அவங்க அமைதியாக இருக்க முடியாது ஏன்னா அவர் இழுத்து வச்சு பேசுனது யாரா பெரியார் மட்டும் இல்லை நேரடியாக அவர் கலைஞரையும் முரசோலியையும் திமுகவையும் திட்டியிருக்காரு இட்ஸ் அட்டாக் ஆன் முரசோல் டிஎம்கே அது அப்போ நீங்கள் எப்படி நீங்கள் பதில் சொல்லாமல் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் இந்த மௌனம் என்பது கால்குலேட்டட் சைலன்ஸ் திமுக வாக்கு வங்கி அரசியல் இருக்கக்கூடிய ஒரு கட்சி இது வந்து அவங்க வந்து ரஜினியை தொடுவதன் மூலம் நாம் வந்து நமக்கு வர வேண்டிய வாக்குகள் போய்விடுமோ என்ற ஒரு என்ற தயக்கத்தில் ஒரு அச்சத்திலோ கூட இருக்கலாம் அது வந்து பெரிய அச்சம்னு நான் சொல்ல மாட்டேன் பட் சார்ட் ஆஃப் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க வந்து தயங்குறீங்க இப்போ நான் சொல்றது உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன் ரெண்டு முறை அவர் வெற்றி பெற்று விட்டார் திமுக அவர் சீண்டுகிறார் ஏன் உங்களால் வந்து ரியாக்ட் பண்ண முடியலை ஏன்னா அவர் திரும்பவும் சொல்றான் அவர் அவர் பெரியாரை மட்டும் விமர்சிக்கவில்லை கலைஞர் முதலமைச்சராக இருந்த கலைஞரையும் மறைந்த கலைஞர் கருணாநிதியையும் அவர் விமர்சித்திருக்கிறார் அப்போ நீங்க எப்படி அதுக்கு பதில் சொல்லாமல் போக முடியும் உங்க தலைவரை அவர் விமர்சித்திருக்கும் போது சபாஷ் என்று அவர் கைத்தட்டினார் கலைஞர் கருணாநிதி கை கை தட்டினார் என்று துக்ள காட் கார்ட்டூன் போட்டது முதல் பா கேலி சித்திரம் போட்டது என்று ரஜினிகாந்த் அவர்கள் சொல்கிறார் இது முதல்ல ஃபேக்சுவலி கரெக்டா இல்லையான்றது திமுகவோ முரசொலியோ இதுக்கு வந்து விளக்கம் கொடுக்கணும் இதை இதை பார்த்துட்டு அமைதியாக அவங்க இருக்க முடியாது ஏன் மௌனமா இருக்காங்கன்னா நீங்கள் சொல்றது போல வாக்கு வங்கி அரசியல் சார்ந்த நிர்பந்தம் காரணமாக இருக்கலாம் ஆனால் இனிமே இந்த மௌனத்தை நீங்கள் கடைபிடிக்க முடியாது ஏன்னா இன்றைக்கும் அவர் என்ன சொல்கிறார் என்றால் நான் சொன்னது சொன்னதான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் வருத்தம் தெரிவிக்க மாட்டேன் அது மறுக்க வேண்டிய விஷயம் இல்லை மறக்க வேண்டிய விஷயம் என்ன சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்றாருன்னா அது டைரக்ட் சேலஞ்ச் டு கேவா தான் நான் பாக்குறேன் அப்ப நீங்க வந்து அடுத்த வருஷம் எலெக்ஷன் வரப்போது தொடர்ந்து எத்தனை நாளைக்கு நீங்க வந்து அமைதியா இருப்பீங்க திமுக முரசொலி கலைஞர் பெரியார தாக்கரார் திரு ரஜினிகாந்த் அப்படின்னா தன்னுடைய ஓட்டரசியல்ல தன்னுடைய பிரதான எதிரியா ஸ்டாலினையும் திமுகவையும் திரு ரஜினி பார்க்கறன்னு மெசேஜ் கொடுக்குறாரு அப்படி அப்படித்தானோ என்று எனக்கு தோன்றுகிறது சி அவரை வந்து நீங்க பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அவர் எந்த ஒரு பிராக்கெட்டுக்குள்ளையும் நம்மளால வந்து அடைக்க முடியாமதா இருக்குது சில நேரங்களில் திமிரி வெளியில் வராரு சில நேரங்களில் மறுபடியும் உள்ளே போய்ட்டார் அவர் வந்து ஆன்மீக அரசியல்னு பேசுவார் வள்ளுவருக்கு ச இந்த காவி பூசினப்போ வந்து அவர் வீட்டு வாசல் என்னன்னு கொடுத்த ஒரு பேட்டி வந்து வள்ளுவர் சர்ச்சையை பற்றி ஒரு நிருபர் கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிறார் இந்த காவி சாயத்துக்குள்ளே அந்த வள்ளுவரும் மாட்ட மாட்டார் நானும் மாட்ட மாட்டேன்றாரு அப்படின்னா அது ப பிஜேபிக்கு கொடுக்குற மெசேஜ் அது நான் வந்து காவி கிடையாதுன்னு ஆனால் நீ போய் வந்து நீங்கள் போய் வந்து பெரியாரை பற்றி இவ்வளோ தூரம் வந்து ஆறு நாளாக இந்த சிக்கல் ஓடுது சார் மொத்தத்தில் இந்த ஆறு நாளாக இந்த பிரச்சனை இப்படி அணையாமல் ஓடுறதுக்கும் இன்றைக்கி வந்து ரஜினி அதை மேலும் தூபம் போட்டு பேசுறதுமே ஐ திங்க் மக்களோட பிரச்சனைகள்லேருந்து தசதிருப்பதுக்கான ஒரு ஒரு வழியாக கூட ரஜினி அதை செய்திருக்கலாம் செய்வார் அது மாதிரி திட்டமிட்டுன்னா ஐயா நீங்கள் அரசியலுக்கு வரண்ட்டிங்க அதை விட நான் கேட்குறேன் சார் உங்களுக்கு சிஏஎல் எல்லா கட்சியும் ஸ்டாண்ட் எடுத்திருக்கான் தமிழ்நாடு பூரா ஏகப்பட்ட ஊர்வலங்கள் நடந்திருக்குது ஆர்ப்பாட்டங்கள் நடந்திருக்குது நாடு தொழிலாளிகள் மிகப்பெரிய பிரச்சனைகள் நீங்கள் என்ன கொந்தளிப்பு இருக்கிறது கோர்ட்டில் கேசஸ் இருக்குது சிஏஎல உங்கள் பதில் என்ன என்ன செல்லு உங்கள் என்ன சொல்லுங்க உங்க ஸ்டாண்ட் சொல்லுங்க இல்லை நான் கட்சி ஆரம்பிக்கல ஸ்டாண்ட் சொல்ல மாட்டேன் அப்போ சொல்ல முடியாது தனக்கு வசதியான விஷயங்கள்ல கருத்து சொல்லிட்டு போயிடுறது நெருக்கடியான விஷயங்கள்ல வந்து கட்சி ஆரம்பிக்கலன்றது ஆகவே இது போன்ற எத்தனையோ பிரச்சனைகள் நீங்க இருக்கும்பொழுது நீங்க வந்து இந்த இந்த விஷயத்தை மட்டும் பிடிச்சிட்டு அதுல கருத்து சொல்றதுன்றதும் அதை விட முக்கியமா வந்து அதுக்கு திமுகவின் ஆழ்ந்த மௌனமும் வந்து அதுதான் இதுல கவனிக்க வேண்டியதா இருக்கு இன்றளவில் திமுக ரஜினியை தொட விரும்பாமல் இருக்கிறது இல்லை இன்ட்ரஸ்டிங் பட் எவ்வளவு நாளும் இருக்க முடியும் திருவாரூர் பொது ஜனங்களுடைய கேள்வியா அதான் சார் மக்கள் பிரச்சனைகளை திரு ரஜினிகாந்த் பேசியிருக்கலாமே விவாதம் பண்ணிருக்கலாமே நீங்க கேக்குறீங்க மக்களும் அதே கேள்வி கேட்குறாங்க ரஜினி பேசிட்டு போயிட்டார் அது ஆறு நாட்கள நீங்க விவாதம் பண்ணிட்டு இருக்கீங்க ஊடகங்களையும் கடுமையா சாடுறாங்க நியாயமான சாடல் தான் நாம அனைவரும் ஊடகவியலாளர்கள் அந்த ஊடகவியலாளர் முறையிலேயே நான் சொல்றேன் ஆறு நாளா ஒரு நான் இஷ்யூ நம்ம பேசிட்டு இருக்கோம் வருஷத்துக்கு வருஷத்துல நடந்த ஒரு இஷ்யூவை பத்தி பேசும்போது நம்ம ஒரு நான் இஷு தான் பேசுறோம் நான் நினைக்கிறேன் அதனாலதான் நான் சொன்னேன் இன்னைக்கு வந்து எவ்வளவு பிரச்சனைகள் இன்னைக்கு இருக்கின்றன இன்றைக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன் இந்திய பொருளாதாரத்தின் வீழ்ச்சி உலக பொருளாதாரத்தை பாதித்திருக்கிறது என்று ஐஎம்எஃப்ஓட அந்த சீஃப் எக்கானமிஸ்ட்டு அவர் வந்து சொல்லுகிறார் அவர் ஒரு பெண்மணி தமிழகத்தை சேர்ந்த இந்தியாவை சேர்ந்த பெண்மணி அவர் பேர் கீதா கோபிநாத் என்னும்மா அவருடைய பெயர் இஸ் சப்ஜெக்டு கரெக்ஷன் அந்தமா அவங்க வந்து நேற்று அவங்க முக்கியமான இரண்டு தொலைக்காட்சிகள் பிபிசியில் ஒரு லாங் இன்டர்வியூ வந்தது ஐஎம்எஃப் வந்து இந்தியாவோட வளர்ச்சி விகிதம் அஞ்சு பர்சன்ட்லேருந்து கீழே போயிருக்கு நாலு புள்ளி எட்டோ நாலு புள்ளி அஞ்சு பர்சன்ட்னு நினைக்கிறேன் நான் அவங்க வந்து ஐஎம்எஃப் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கிறது இன்னொன்னு சொல்றாங்க இந்திய பொருளாதாரத்தின் இந்த மந்த நிலை உலக பொருளாதாரத்தை பாதித்திருக்கிறது ஏன்னா இந்தியா என்று ஒரு மிகப்பெரிய சந்தை இதுதான் இதெல்லாம் தான் சார் பிரச்சனை இன்னைக்கு சாரா இன்னைக்கு எவ்வளவு வேலை இழப்புகள் வந்திருக்கு எத்தனை லட்சம் பேர் வேலை எழுந்திருக்கிறார்கள் இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட அந்த குரோத் ப்ரொஜெக்டனே வந்து அவங்க முந்தி சொன்னதுலேருந்து அவங்களே கீழே இறங்கி வந்திருக்காங்க சுப்பிரமணிய சாமி என்ன சொல்றாரு ஜிடிபி குரோத் அஞ்சு பர்சன்ட் இருக்கும் சொன்ன ரெண்டு மாசம் மேல ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட் தான் யார் சுப்பிரமணிய சுவாமி சொல்றாரு இதே கருத்து சிதம்பரமும் சொல்கிறாரு நேற்றுக்கும் சிதம்பரம் சொல்லியிருக்காரு நாலு கீழே போனாலும் நான் ஆச்சரியப்படமாட்டேன்றாரு அதுதான் தான் உண்மை அதை தான் நான் சொல்கிறேன் நாலு கீழே போனால் மாட்டேன்றீங்களே உங்கள் 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 கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர் ராஜ்சபா எம்பி அவர் மீது ஓராயிரம் விமர்சனம் இருந்தாலும் அவர் படித்த விவரம் அறிந்த ஒரு சர்வதேச அளவில் மதிக்கத்தக்க ஒரு பொருளாதார நிபுணர் சுப்பிரமணியசாமி சாமி பல்கலைக்கழகத்தில் வந்து அவர் பல ஆண்டுகள் வந்து ப ப பொருளாதார பா பேராசிரியராக இருந்திருக்கிறார் அவரோட பாயிண்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்டு ஜிடிபி குரோத்துன்றது இது அவர் சொல்கிறார் வந்திருக்க IMF ஓட ப்ரொஜெக்ஷன் நம்ம சொன்னது போல கீழே போயிருக்குது அஞ்சு கீழே போயிடுச்சு அப்போ அதை தாண்டி இன்னொன்று சொல்கிறோம் ஐஎம்எஃப் அதுதான் ரொம்ப முக்கியமான இதுவரை யாருமே இந்திய அளவிலும் சர்வதேச அளவிலும் எந்த பொருளாதார நிபுணர்களும் எந்த ஒரு உலக வங்கியோ IMF ஓ சர்வதேச செலவான நிதியங்கள் நம்ம அவற்றை சொல்லிக்கிறோம் அவங்க யாருமே சொல்லாத ஒரு பாயிண்டை ஃபர்ஸ்ட் டைமாக நேற்று ஐஎம்எஃப் சொல்லுது டாவோஸ் மாநாட்டில் இந்திய பொருளாதாரத்தின் மந்தநிலை உலக பொருளாதாரத்தை பாதித்து இருக்கிறது உலக பொருளாதாரம் மந்த நிலையை நோக்கி போய் கொண்டிருக்கிறது அது இந்தியாவும் ஒரு காரணன்றாங்க இதெல்லாம் உண்மையான பிரச்சனைகள் இஷ்யூஸு இன்னைக்கு இதை பற்றி தான் நம்ம பேசணும் ஆனால் வெட்கக்கேடான விஷயம் வந்து ஒரு நான் இஷ்யூவை பேசிகிட்டு இருக்கோம் நம்ம அப்போ இது யார் பொறுப்பு ஊடகங்கள் பொறுப்பான எஸ் ஊடகங்களும் ஒருத்தர் பொறுப்பு கடுமையாக பேசுவதாக என்ன வேண்டாம் இன்றைக்கு மக்களோட வாழ்வாதாரங்கள் அந்த அளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கி வந்து வேலை இல்லாத்தின் அட்டன்றது எந்த அளவுக்குன்றது நீங்கள் வந்து சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய பல தொழிற்சாலைகளில் பார்த்தீங்கன்னா மூணு நாள் லே ஆஃப் கொடுக்குறாங்க மூணு நாளில் தான் வந்து உற்பத்தி நடக்குது இருபத்தி ரெண்டாயிரரூபா சம்பளம் வாங்கி கொண்டிருந்த ஒரு சிவில் இன்ஜினியர் ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்து ஒரு வருஷத்தில் கடந்த மூண் நான்கு மாதங்களாக அவர் வாரத்தில் மூணு நாள் தான் சம்பளம் வேலைக்கு போனார் பதினோராயிரம் ஆச்சு இன்றைக்கி அவர் நிலம என்னென்னா ரெண்டு மாதத்துக்கு முன்னால் ஒரு மளிகை கடையில் வந்து அவர் வந்து ப்ரொவிஷன் ஸ்டோரில் வந்து வீட்டுங்களுக்கு வந்து மளிகை சாமான் சப்ளை பண்ணுற ஒரு நாளைக்கு ஐநூறுரூபா சம்பளத்தில் வராரு இதெல்லாம் நேரில் பார்க்குற அனுபவத்தில் சொல்றேன் ஆகவே நம்முடைய உண்மையான பிரச்சனைகளிலிருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்பதற்கு சமூகத்தில் முகமறிந்த பெரிய மனிதர்கள் அவர்கள் நேற்று திரைப்பட நடிகர்களாக இருக்கலாம் அரசியல்வாதிகளாக இருக்கலாம் அவர்கள் பல சித்து வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் இதனால் அதுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஊடகங்களும் பலியாகிட்டு இருக்கு இல்லை சார் ஆறு நாளாக ஒரு பிரச்சனையை திரு ரஜினிகாந்த் பேசியது சர்ச்சையாக இருக்குது அதுக்கு இன்றைக்கி பதில் கொடுக்குறாருனா அந்த பதில் மூலமாக ஒரு தெளிவு மக்களுக்கு கொடுக்கிறேங்க அவர் இன்றைக்கி ஏன் பதில் கொடுக்குறாருன்னா நான் எப்படி நினைக்கிறேன்னா அகைன் இதை பற்றி ரொம்ப பேசுகிறதே எனக்கு வந்து நீங்கள் மன்னிக்க வேண்டும் நம்ம ஒரு ஒரு அதாவது வந்து ஒரு விதத்தில் வந்து இந்த விஷயத்தை பற்றியே ஊடகங்கள் பேசுவேன் வழி இல்லை பேசுவது என்பதே வந்து ஒரு ஆரோக்கியமற்றதாக எனக்கு படுது தவறாக நினைக்க வேண்டாம் அவர் இன்றைக்கு இதை பேசி திருப்பதற்கான ஒரு காரணம் நேற்றை கொடும்பாவையெல்லாம் கொளுத்திருக்காங்க நான் அதனால தான் உங்களை கேட்டேன் நான் ஏன் அனுபவத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் தொண்ணூத்தாறுலேருந்து அவர் வந்து அரசியலுக்கு வருவாரா மா மாட்டாரான்ற இந்த இந்த பரமபத விளையாட்டில் வந்து இந்த உள்ளே வெளியே விளையாட்டில் வந்து அவருடைய குடும்பாவி அவருடைய உருவ பொம்மை கொளுத்தப்படுவது ஐ திங்க் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் நினைக்கிறேன் இதெல்லாம் அவர் ஏதோ ஒரு இதில் பாதிச்சு தான் வீட்டு வாசலுக்கு தெருவில் வந்து அவர் பிரெஸ்ஸை பார்த்து பேட்டி கொடுக்குறாரு பேட்டி கொடுக்கும்போது இன்னும் பத்த வச்சுட்டு போயிட்டார் இன்னும் அடுத்த நாலு நாளைக்கு மீடியாத தான் டிஸ்கஸ் பண்ணும் இது யாருக்கு இதனால் நன்மை தமிழ்நாட்டோட எந்த அளவுக்கு நன்மை எனக்கு ஒன்றும் புரியல எனக்கு இது மொத்தத்தில் இந்த டெவலப்மெண்ட் ரொம்ப அவலமானதாக தான் நான் பார்க்குறேன் ஒரு அன்ஹெல்த்தி பாலிடிக்ஸாக போயிட்டுருக்கு இதனால் தமிழ்நாட்டில் யாருக்கும் நன்மை கிடையாது மேலும் மேலும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய மனிதர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய துவேஷமும் கோபதாபங்களும் தான் வளரும் இது வந்து ஒரே வார்த்தையில் முடிக்கிறதுனா போலரைசிங் பாலிடிக்ஸ் இது மக்களை துண்டு ஆக்கக்கூடிய ஒரு அரசியலாகத்தான் நான் இதை பார்க்கிறேன் ரொம்ப துரதிஷ்டவசமானது அதிகாரத்துக்கு வரணும்னு நினைக்கிற திரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலில் கால் பதிக்கும் ரஜினிகாந்த் அவர்கள் மக்கள் நல பிரச்சனைகளை பேச ஆரம்பிங்க அதை தாங்க சொல்ல வரேன் அவர் வந்து சூப்பர் ஸ்டார் அரசியலுக்கு வர உறுதிப்படுத்திட்டார் அன்ஃபார்ச்சுனேட்லி மிக மிக துரதிருஷ்டவசமாக ஹிஎஸ் ஸ்டார்டட் வித் ராங் ஃபூட் அவர் தவறான காலடியை முன்னால் எடுத்து வைத்திருக்கிறார் இதை அவர் திருத்திக் கொள்வது என்பது தமிழ்நாட்டில் வந்து அரசியலுக்கு வந்து தமிழக அரசியலுக்கு நலம் பயக்கும் இதை சொல்கிறது நீ யாருன்னு கேட்டிங்கன்னா அது யார் வேணால் சொல்லலாம் திருவள்ளுவர் பொதுஜனத்தின் பிரதிநிதியாக நான் பேசுகிறேன் நத்திங் பர்சனல் இதுல என்ன இருக்கு நமக்கு தனி மக்கள்கிட்டே கொண்டு போய் கொடுக்கறோம் சார் நீங்க பேசிய விவாதத்தை மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு பார்க்கலாம் மிக்க நன்றி திருமணம் நன்றி நன்றி நேர்களை மீண்டும் ஒரு மூத்த பத்திரிகையாளர் மணி பார்வையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்